வணக்கம். என்எஸ்எஸ் ஐஐடி பாம்பேவின் ஒலியிலிருந்து தம்மை நான் வரவேற்கின்றேன். முதலாக நாம் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு கணிதத்தில் மெய்யெண் தொகுப்பு. அப்படி என்றால் ரியல் நம்பர் சிஸ்டம். மெய்யெண்கள் மற்றும் எண்களின் முக்கியத்துவம் அனைத்து இடத்திலும் உள்ளது. வணிகத்தில், சராசரி வாழ்வில், எண்ணற்ற இடங்களில் இதன் முக்கியத்துவம் உள்ளது. கம்ப்யூட்டர் புரோகிராமிங் மற்றும் உயர்தர கணிதத்திலும் இதன் முக்கியத்துவம் அதிகமாகும். முதலாக நாம் படிக்க போறது எண்களின் வகைகள். அப்படி என்றால் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இதில் முதல் வகையானது இயல் எண்கள். அப்படி என்றால் நேச்சுரல் நம்பர்ஸ். எண்ணுவதற்கு பயன்படும் அனைத்து எண்களையும் நாம் இயல் எண்கள் என்று கூறுவோம். என்றால் 1, 2, 3, 4 தனித்தும் இயல் எண்களாகும். இயல் எண்களின் கணத்தை நாம் இந்த சின்னத்தோடு நாம் அதை குறிப்பிடலாம். இயல் எண்களின் கணத்தை நாம் இவ்வாறு எழுதலாம். அடுத்ததாக முழு எண்கள். அப்படி என்றால் ஹோல் நம்பர்ஸ். இயல் எண்களுடன் பூஜ்ஜியத்தை சேர்த்த கணத்தை நாம் ஹோல் நம்பர்ஸ் அல்லது முழு எண்கள் என்று கூறுகிறோம். முழு எண்களின் கணத்தை நாம் இந்த சின்னத்தோடு குறிப்பிடலாம். இதோட உண்மையான சின்னம் இவ்வாறு இருக்கும். ஒரு டபிள்யூ மற்றும் அதன் இடையே இன்னொரு டபிள்யூவை நாம் சேர்த்தால் இது முழு எண்களின் சின்னமாக, இந்த சின்னத்தை நாம் WWE லோகோவிலும் நம்மால் காண முடியும். ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண்ணாகும். ஏனெனில் நம்மால் இங்கு காண முடியும், முழு எண்களின் கணமானது இயல் எண்களின் கணத்தோடு பூஜ்ஜியம் சேர்த்து உருவாகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண்ணாகும். எண்களின் அடுத்த வகையாக முழுக்கள், அப்படி என்றால் இன்டீஜர்ஸை பற்றி பார்ப்போம். இயல் எண்கள் மற்றும் அவற்றின் குறை எண்கள் இவற்றுடன் பூஜ்ஜியம் சேர்ந்த கணம் முழுக்கள் எனப்படும். இதை சரியாக புரிந்து கொள்ள நாம் குறை எண்களின் அர்த்தம் என்னவென்பதை பார்ப்போம். இதே ஏ மற்றும் பி இரண்டு எண்களானால் இவ்விரண்டை கூட்டும் போது நமக்கு பூஜ்ஜியம் கிடைத்தால் பியை நாம் ஏ என் குறை எண் என்று கூறுவோம். அப்படியென்றால் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ. முழுக்களின் கணத்தை நாம் இந்த சின்னத்தோடு நாம் குறிப்பிடுவோம். முழுக்களின் கணத்தை நாம் இங்கு காண்கிறோம். பூஜ்ஜியம், இயல் எண்கள் மற்றும் அவற்றின் குறை எண்கள் இந்த கணத்தை நாம் முழுக்கள் என்று கூறுகிறோம். நாம் இங்கு ஒரு எண் கோடை தயார் செய்கிறோம். இதில் அனைத்து இயல் எண்களையும் மற்றும் அவற்றின் குறை எண்கள் மற்றும் பூஜ்ஜியத்தை நம்மால் காண முடியும். இது நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள். இங்கு நம்மால் முழு எண்கள், அப்படி என்றால் ஹோல் நம்பர்ஸ், மற்றும் இயல் எண்களின் குறை எண்கள், அதாவது நெகட்டிவ் இன்டீஜர்ஸையும் காண முடிகிறது. இவனைத்தும் சேர்த்து முழுக்களின் சமூகம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக விகிதமுறு எண்கள். அப்படி என்றால் ரேஷனல் நம்பர்ஸ். பி மற்றும் கியூ முழுக்களானால், கியூ பூஜ்ஜியம் அல்லாத ஒரு எண்ணானால் பி பை கியூ என்ற வடிவில் அமையும் எண் விகிதமுறு எண் எனப்படும். இது விகிதமுறு எண்ணின் சின்னமாகும். ஒவ்வொரு முழு எண்ணை, அப்படி என்றால் எண் ஒரு முழு எண்ணானால் அதை நம்மால் எண்ணின் கீழ் 1 என்ற ஒரு வடிவில் நம்மால் எழுத முடியும். ஆகையால் ஒவ்வொரு முழுவும் ஒரு விகிதமுறு எண்ணாகும். அதாவது இங்கு நம்மால் காண முடிகிறது, ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண் ஆகிறது. ஒவ்வொரு முழு எண்ணும் ஒரு முழுக்களின் பாகமாகும். இந்த மூன்றும்
இயல் எண்கள், முழு எண்கள் மற்றும் முழுக்கள் விகிதமுறு எண்ணின் ஒரு பாகமாகிறது. சில முக்கிய முடிவுகள். இரண்டு வெவ்வேறு விகிதமுறு எண்களின் இடையே ஒரு விகிதமுறு எண் அமையும். அப்படி என்றால் இதே நம்மிடத்தில் ஏ மற்றும் பி இரண்டு விகிதமுறு எண்கள் ஆனால், மற்றும் பி ஏஐ விட பெரிய எண்ணானால், இவ்விரண்டின் நடுவில் ஏ பிளஸ் பி பை டூ ஒரு விகிதமுறு எண் அமையும். இதன் அர்த்தம் என்னவென்றால் இரண்டு விகிதமுறு எண்களின் இடையே எண்ணற்ற விகிதமுறு எண்கள் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது விகிதமுறு எண்களை தசம வடிவத்தில் குறிப்பிடுதல். தசம வடிவம் என்றால் டெசிமல் ஃபார்ம். நாம் இங்கு இரண்டு எண்களை காண்கிறோம், 471 கீழ் 32 மற்றும் 22 கீழ் 7. இந்த இரு எண்களையும் தசம வடிவத்தில் நாம் டிவிஷன் முறை, அப்படி என்றால் பிரிவு முறையை கொண்டு நாம் தசம வடிவத்தில் குறிப்பிடலாம். இங்கு நம்மால் காண முடிகிறது, இறுதியில் நமக்கு 0 கிடைக்கிறது மற்றும் இங்கு நமக்கு 1 கிடைக்கிறது. மீண்டும் இங்கிருந்து ஒரு 0 நாம் இங்கு சேர்த்தால் மீண்டும் இது இந்த வடிவத்தில் வருகிறது. அப்படி என்றால் இந்த பாதை எண்ணற்ற முறை வரும். ஆகையால் 471 கீழ் 32 14.71875 ஆகும் மற்றும் 22 கீழ் 7 3.142857142857. இந்த 142857 எண்ணற்ற முறை நம்மால் பார்க்க முடியும். 471 கீழ் 32 14.71875 ஆகும். இங்கு நம்மால் காண முடிகிறது இது முடிவை பெற்றுள்ளது. அப்படி என்றால் இறுதியில் நமக்கு 0 கிட்டியது. பி பை கியூவின் இந்த தசம விரிவை நாம் முடிவுறு தசம விரிவு என்கிறோம். முடிவுறு தசம விரிவினை கொண்ட எண் முடிவுறு தசம எண் எனப்படும். இதை ஆங்கிலத்தில் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் மற்றும் டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர் என்று கூறுவோம். 471 கீழ் 32 ஒரு முடிவுறு தசம எண் ஆகும். அடுத்ததாக நாம் கண்டோம் 22 கீழ் 7 எண் தசம விரிவானது முடிவு பெறாத ஒன்றாகிறது. இதில் இந்த எண்களின் சமூகம் நமக்கு எண்ணற்ற முறை கிடைக்கிறது. எண்ணிலையிலும் மீதி 0 ஆகாது, ஏனெனில் நாம் முதலிலேயே பார்த்தோம் இதில் 0 சேர்த்தால் இது மீண்டும் இந்த வடிவில் வரும். குறிப்பிட்ட இடைவெளிகளில் கிடைக்கின்ற மீதிகள் வரிசை மாறாமல் மீண்டும் மீண்டும் வருவதை நாம் காண்கிறோம். அப்படி என்றால் 10 மீண்டும் இங்கு வந்தது, 30, 20, 60, 40, 50 மற்றும் 10 மீண்டும் ஒரு முறை இங்கு வருகிறது. இந்த தசம விரிவை முடிவுறா சூழல் தசம விரிவு அல்லது முடிவுறா மில்வரு தசம விரிவு என்று கூறுகிறோம். இதை நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்று கூறுகிறோம். 22 கீழ் 7 ஒரு முடிவுறா சூழல் தசம விரிவு எண் ஆகும். தசம எண்ணில் இலக்கங்களின் தொகுதி மீண்டும் மீண்டும் வருவதை குறிக்க அந்த தொகுதியின் மீது இவ்வாறு ஒரு கோடை குறித்து நாம் மீண்டும் மீண்டும் வருகை தருகின்ற அந்த எண்களை நாம் நீக்கிவிடலாம். மற்ற சில முக்கிய முடிவுகளை நாம் காண்போம். ஒரு விகிதமுறு எண்ணை முடிவுறு தசம விரிவாகவோ அல்லது முடிவுறா சூழல் தசம விரிவாகவோ நாம் குறிப்பிடலாம். முடிவுறு தசம விரிவு அல்லது முடிவுறா சூழல் தசம விரிவை பெற்றுள்ள ஒரு எண் விகிதமுறு எண்ணாகும். அப்படி என்றால் ஒரு விகிதமுறு எண் இருந்தால் அது முடிவுறு தசம விரிவாக இருக்கலாம் அல்லது முடிவுறா சூழல் தசம விரிவாக இருக்கலாம். இங்கு ஒரு கேள்வியை காண்கிறோம். கீழ்காணும் தசம எண்களை பி பை கியூ வடிவில் எழுதுவோம். இங்கு நமக்கு முடிவுறு தசம எண்கள் மற்றும் முடிவுறா சூழல் தசம எண்கள் இரண்டும் இங்கு உள்ளன.
முதலாக நாம் முடிவுறு தசம எண்களை பி பை கியூ வடிவில் எழுத முயற்சி செய்யலாம். 0.3, 0.3 நாம் இவ்வாறு எழுதலாம். மேலும் கீழும் 10 பெருக்கினால் நமக்கு 3/10 கிடைக்கிறது. அடுத்ததாக 0.45, இதையும் நாம் இந்த வடிவத்தில் எழுதி மேலும் கீழும் 100 பெருக்கினால் நமக்கு 45/100 கிடைக்கிறது. இதை நாம் மேலும் கீழும் 5 பிரித்தால் நமக்கு 9/20 கிடைக்கிறது. அடுத்தபடியாக 0.625 தாம் பி பை கியூ வடிவில் எழுத முயற்சி செய்யுங்கள். தாம் இங்கு ஒரு முக்கிய விஷயத்தை காண்கின்றீர்கள். என்னவென்றால், புள்ளியை தாண்டி எவ்வளவு எண்கள் உள்ளனோ அந்த அளவு 10 நாம் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர், அப்படி என்றால் மேல் மற்றும் கீழ் 10 அந்த முறை நாம் பெருக்கிறோம். அப்படி என்றால் இங்கு புள்ளியை தாண்டி ஒரு எண் உள்ளது, நாம் ஒரு முறை 10 நாம் பெருக்கிறோம். இங்கு புள்ளியை தாண்டி 2 எண்கள் உள்ளன, ஆகையால் நாம் மேல் மற்றும் கீழ் 10 2 முறை பெருக்கிறோம். அப்படி என்றால் 10×10 100 மேலும் கீழும் நாம் பெருக்கிறோம். அப்படியே இங்கு புள்ளியை தாண்டி 3 எண்கள் உள்ளன, அப்படி என்றால் நாம் மேலும் கீழும் 1000 பெருக்கினால் நமக்கு 625/1000 கிடைக்கிறது. இதை நாம் 125 பிரித்தால் நமக்கு 5/8 கிடைக்கிறது. அடுத்தபடியாக இங்கு முக்கியத்துவம் பெற்ற முடிவுறா சூழல் தசம எண்களை நாம் பி பை கியூ வடிவத்தில் எழுத பார்ப்போம். இது முடிவுறு தசம எண்களை பி பை கியூ வடிவில் எழுதுவதை விட கடினமாகும். நாம் இந்த எண்ணை எக்ஸ் என்று கூறுகிறோம். அப்படி என்றால் எக்ஸ் என்பது 0.474747, அது எண்ணற்ற முறை வருகிறது. இதை 100 பெருக்கினால் நமக்கு இங்கிருந்து 2 எண்கள் தாண்டி நமக்கு 47.47 கிடைக்கிறது. நாம் இங்கு காண்கிறோம் இந்த 2 தரப்பிலும் நமக்கு இந்த புள்ளியை தாண்டி நமக்கு ஒரே வடிவில் எண்களின் சமூகம் தெரிகிறது. ஆகையால் 100x-x, அப்படி என்றால் 100x-இலிருந்து நாம் எக்ஸை கழிக்கலாம். இங்கு 47.47-0.47 செய்தால் நமக்கு 47 கிடைக்கிறது. ஆகையால் நமக்கு எக்ஸ் 47/99 கிடைக்கிறது. அடுத்தபடியாக 0.5888 எண்ணற்ற முறை 8 நமக்கு இந்த எண்ணில் தெரிகிறது. 10 பெருக்கினால் நமக்கு இந்த எண் கிடைக்கிறது, 5.88. 100 பெருக்கினால் நமக்கு 58.88 கிடைக்கிறது. நாம் காண்கிறோம் புள்ளியை தாண்டி இந்த எண் சமூகமும் இந்த எண் சமூகமும் ஒரே மாதிரி அல்ல. அப்படி என்றால் இங்கு தாம் காண்கின்றீர்கள் 5888 மற்றும் இங்கு இருப்பதோ 888. ஆகையால் இந்த 2 எண்களை நாம் கழித்தால் நமக்கு இயல் எண் கிடைக்காது. ஆகையால் 100x-இலிருந்து நாம் 10x-ஐ கழித்தால் நமக்கு ஒரு இயல் எண் கிடைக்கிறது. ஆகையால் நமக்கு எக்ஸ் 53/90 என்று கிடைக்கிறது. இதேபோல் தாம் 3.897/897 தாம் பார்த்தீர்கள் என்றால் 1000 பெருக்கினால் நமக்கு இவ்வாறு ஒரு எண் கிடைக்கிறது. இதன் புள்ளியை தாண்டிய எண்களின் சமூகமும் இங்கு புள்ளியை தாண்டிய எண்களின் சமூகமும் ஒரே மாதிரி இருப்பதால் நாம் இவ்விரண்டை கழிக்கலாம். ஆகையால் இங்கு எக்ஸ் 3894/999 ஆகும். நாம் நம்முடைய முதல் பாடத்தின் இறுதியில் வந்துவிட்டோம். இந்த பாடத்தில் நாம் சில முக்கிய எண்களின் வகைகளை பார்த்தோம். இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள் மற்றும் விகிதமுறு எண்கள். எண்களின் இன்னொரு முக்கிய பாகத்தை நாம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம்.
நாம் விகிதமுறு எண்களை தசம வடிவத்தில் எவ்வாறு குறிப்பிடுவது என்பதையும் கண்டோம், மற்றும் தசம எண்களை பி பை கியூ வடிவில் எவ்வாறு குறிப்பிடுவதையும் நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.